சாய்பாவோட கேள்வி பதில் புக்கு இப்படித்தாங்க இருக்கும். சாய்பாபா கோவில் எல்லா இடத்துலையும் இது கிடைக்கும். இந்த புக்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறக்க வேண்டியதாக இதை நான் எடுத்திருக்கேன். பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வியாழக்கிழமை வழக்கம் போல் நம்ம சாய்பாவை பற்றின ஒரு விஷயம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க, நம்ம சிஸ்டர் ஒருத்தங்க, அவங்க வீட்டில் நடந்த விஷயம் இது. என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 6 மாசகாலமாக வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ரெண்டு பேர்த்துக்குள்ளே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போயிட்டே இருந்திருக்கு. நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பேசினாலே வந்து சண்டை தான் வருது, எதுவுமே சொல்ல முடியல. ஏதாவது வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க, இது செய்யாதீங்க, இப்படி என்னால் சாதாரணமாக கூட பேச முடியல சிஸ்டர், எது பேசினாலும் பிரச்சனையில் தான் போய் முடியுது, அடிக்கடி ஃபைட் வருது, இப்போ ரெண்டு பேர்த்துக்குள்ளே பேச்சே இல்லை, பேசினா சண்டை வருதுங்கிறனால பேச்சே வந்து குறைச்சிட்டோம், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நிறைய வந்துட்டுருக்கு சிஸ்டர், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி அவங்க மெயில் அனுப்பியிருந்தாங்க. என்ன ஆயிருக்குன்னா, அவங்க ப்ராப்ளம் இப்படியே வந்து ஜாஸ்தியாகி ஒரு ஸ்டேஜ் என்ன ஆயிடுச்சு, ஒரு 7 வயசு குழந்தை இருக்கான் அவங்களுக்கு, ஒரு பையன் இருக்கான். ஒரு ஸ்டேஜ் என்ன ஆயிருக்கு, ரொம்ப ப்ராப்ளம் நிறைய ஜாஸ்தியாகி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பிரிஞ்சலான முடிவெடுக்கிற அளவுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து பெருசாகிடுச்சு, ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அப்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி ஓகே இதுக்கு மேலே வந்து நம்மளால் கண்டினியூ பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வராங்க. அந்த முடிவு எடுத்தவங்க வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, மனசு வந்து ரொம்ப அவங்களுக்கு பாதிப்பாயிடுச்சு. இப்படியெல்லாம் இதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கும் போது ஒரு சடனாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்னென்னா, நம்ம ஏன் இதுக்கு மேலே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த சிஸ்டர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த யோசித்த அந்த தருணம் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு என்னென்னா, நம்ம இதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து போயிட்டாங்க. முடிவுக்கு போயிட்டு, சரி அடுத்த நாள் வந்துட்டு நம்ம வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி இந்த சிஸ்டர் வந்து மனசில் வந்து செட் பண்ணிட்டாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு கூட வந்துட்டு எதேஷியாக வந்து பேசிகிட்ருக்காங்க. அந்த பொண்ணு இவங்க கூட பேச பேச என்ன ஆயிருக்கு, இவங்க கண்ணிலிருந்து கண்ணீர் வந்து அடக்க முடியாமல் அப்படி கண்ணீர் வந்துட்டே இருந்திருக்கு. அப்போ அந்த பொண்ணு வந்து கேட்குறாங்க, அக்கா ஏன் அலறீங்க, என்ன ஆயிடுச்சு, ஏன் இவ்வளோ அலறுங்க, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது அந்த பொண்ணு வந்துட்டு, இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அக்கா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், மனசில் பாரம் வச்சுக்காதீங்க, எதுனாலும் சொல்லுங்கள், கவலைப்படாதீங்கன்னு அந்த பொண்ணும் இந்த சிஸ்டரும் வந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸை வந்து ஷேர் பண்ணிவிட்டு சங்கடப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டிலருந்து அவங்க வீட்டு சைட்லேருந்து ஒரு பெரியவர் ஒருத்தங்க வராங்க. அவர் எங்கேருந்து வந்தார், எப்படி வந்தார் எதுவுமே தெரியாது. பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸு, பைஜாமா டைப்பு ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸு ஒயிட் கலரில் போட்டுட்டு, தலையில் முண்டாசுலாம் கட்டிட்டு, ஒரு பேக் ஒன்று வச்சுட்டு, அழுக்கு பேக் ஒன்று வச்சுட்டு எங்கேருந்தோ ஒரு பெரியவர் வராரு. இந்த மாதிரி கெட்டப்பெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும், ஓ வரது நம்ம சாயப்பாவாக இருக்குமோ அப்படி தானே நமக்கு எல்லோரும் தோணும். அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்துட்டு இவங்களுக்கும் தோணியிருக்கு. ஆனால் அவங்களுக்கு அந்த சமயத்தில் வரது சாயப்பான்னு கூட உணர முடியாத ஒரு சிச்சுவேஷனில் அவங்க மனநிலைமை இருந்திருக்கு. வந்தவர் என்ன பண்ணியிருக்காரு, நேராக வந்து அந்த பொண்ணுக்கிட்ட, அம்மா தண்ணி குடுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. தண்ணி கொடுத்துருக்காரு. தண்ணி குடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்துட்டே நின்றுருந்துருக்காரு. அப்போது என்ன இந்த ஐயா பார்த்துட்டே இருக்காருன்னு அந்த பொண்ணு நினச்சிருக்கு. அப்புறம் அம்மா பசிக்குதுமா அப்படின்னாரான். இவங்க சரிங்க ஐயா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடும் கொடுத்துருக்காங்க. அந்த சாப்பாடு அவர் அங்கேயே வச்சு சாப்பிட்ருக்காரு. அவங்க வீட்டில் வாசல்லே உட்காந்து அந்த சாப்பாடையும் வந்து சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பொண்ணுகிட்ட, அம்மா கொதிச்சதெல்லாம் போதும், கொதிச்சு அடங்குற நேரம் வந்து வந்துருச்சு, நீ கொதிச்சதெல்லாம் போதும், நீ அமைதியாக இருமா, எல்லாமே சரியாகும், நீ அமைதியாக மட்டும் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தலையில் நீ கை வச்சு நல்லா இருமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அப்படி போயிட்டார். இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இவர் இப்படி சொல்லிட்டு போகிறாரு, கொதிச்சதெல்லாம் போதும் எல்லாம் அடங்கிடுன்னு சொல்கிறாரே, இதுக்கு என்ன அர்த்தம், இந்த கொதிச்சதுங்கிறத நம்ம எதில் எடுத்துக்கிறது அப்படின்னு வந்துட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த பக்கத்தில் பேசிகிட்டு இருந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க, உள்ளே போயிருக்காங்க. இவர் வர டைம் அவங்க உள்ளே போயிருக்காங்க. அப்போது இவங்க கையில் பாத்திரம்லாம் வச்சுட்டு கையில் செம்பெல்லாம் வச்சுட்டு அங்கே வாசலில் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு கேட்குதாக்கா, என்ன கையில் செம்பு பாத்திரம்லாம் வச்சு நின்றுட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு. இல்லைம்மா இப்போ ஒரு வயசானவர் வந்தார், இப்போ தான் போகிறார், இந்த பக்கம் நடக்கம் கூட முடியலம்மா அவருக்கு, வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நடக்க முடியாமல் அவ்வளோ மெதுவாக வந்திருக்கார் அவர், ஆனால் போகும்போது பார்த்தீங்கன்னா வேகமாக போயிருக்காரு. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, நடக்க கூட முடியாமல் ஒரு தாத்தா அழுக்கு ட்ரெஸ்ஸில் வந்துட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு சாப்பிட்டு என்ன இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறாருமா, எனக்கு என்னென்னு புரியல அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ எங்கக்கா அந்த தாத்தா எங்கே, இங்கே தான் போகிறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு ஓடி போய் பார்த்துருக்கா போல இருக்குது. அவர் எங்கேயுமே காணலை, எங்கேயுமே அந்த இடத்துல வந்து காணலை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டாங்க. இந்த தண்ணியெல்லாம் கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்திருக்காங்க. யார்,
அந்த ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்கன்னு சொன்னேன் அந்த பொண்ணு ரொம்ப அமைதியாக இருந்துட்டு, ஓகே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம், இதுக்கு மேலே வந்து நம்மளால் இருக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிவிட்டு பாய்சன் குடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போது என்ன ஆயிடுச்சு, அந்த தருணத்தில் அந்த பெரியவர் சொன்ன அந்த சொல் வந்து இவருக்கு மைண்டில் வந்திருக்கு. கொதிச்சதெல்லாம் போதும், எல்லாம் அடங்கிடுன்னு சொல்லியிருக்காரு, அதுக்கு என்ன அர்த்தம்? மைண்டில் இந்த தாட்டு போனது போய் இந்த பெரியவர் சொன்னது வந்து மனசில் வந்துருச்சு. ஏன் இவர் வந்து என்னை பார்த்து இப்படி சொன்னார், யார் இவர், எங்கேருந்து என்னை தேடி வந்தார், ஏன் இப்படி பண்ணார் அப்படின்னு கொஞ்சம் யோசனைகள் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது இதெல்லாம் யோசிச்சுட்டுருக்க டைமுக்கு மனசுக்குள்ளே ஒரு பக்கம் என்ன தோணியிருக்கு, வந்தது சாயப்பாவாக இருக்குமோ, அவர் தான் வந்து எனக்கு இப்படி சொல்லிட்டு போகிறாரோன்னு அந்த பொண்ணுக்கு வந்து தோணியிருக்கு. ஏன்னா அவங்க ஒரு தீவிர சாய் டிவோட்டி அப்படிங்கிறனால அவங்களுக்கு மனசில் வந்தது சாயப்பாவாக இருக்குமோ. மனசு கொதிச்சுட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா, கொதிக்கிறது அடங்குன்னு சொன்னது எந்த இடத்துலனா, இவங்க மனசு வந்து அந்தளவுக்கு கொதிச்சுட்டு இருந்திருக்கு ஆதங்கத்தில். நம்ம இருக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணுற அளவுக்கு மனசு வந்து கொதிச்சுட்டு இருந்திருக்குன்னா பாருங்கள். அப்போ அந்த நிமிஷம் அந்த பாட்டில் எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு, சரி ஓகே நம்ம வந்து இப்படி இந்த தப்பை வந்து பண்ணக்கூடாது, என்ன தான் ஆகுதுன்னு பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நேராக போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு நேராக போய் பாபா கிட்ட விளக்கு பற்ற வச்சுட்டு நம்ம சாயப்பாவோட அந்த புக் எடுத்து கேட்குறாங்க, சாயப்பா வந்தது நீங்களா, எனக்கு சொல்லுங்கள், என் மனசுக்கு வந்தது நீங்களான்னு தான் தோணுது, வந்தது நீங்களா, நீங்களா வந்து என்னை தடுத்து நிறுத்தினது அப்படின்னு வந்து அந்த பொண்ணு கேட்டிருக்காங்க. அப்போது அவங்க எடுத்த அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா, என்னை நீ உணரவில்லையா அப்படின்னு ஒரு பதில் வந்திருக்கு. என்னை நீ உணரவில்லையா, காலம் பதில் சொல்லும், பொறுமையாக இரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார். அப்போது இதை பார்த்ததும் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு மனசில் அப்படி ஒரு ஆனந்தம், இப்படி ஒரு பதில் வரவும் நம்ம என்ன சொல்லுவோம், வந்தது சாயப்பான்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்போது அந்த சிச்சுவேஷன் என்ன இருக்குது, அவங்க உணர்ச்சிவசப்பட்டு எடுக்க போன அந்த பேடான ஒரு நெகட்டிவான அந்த விஷயம் வந்துட்டு ஸ்டாப் ஆகிருக்கு. அப்போத்துலேருந்து இப்போ வர அவங்க வந்து சாமிக்கிட்ட கேட்ட ஒரே விஷயம், கஷ்டங்கள் எனக்கு கொடுப்பா, நிறைய கஷ்டங்கள் வரட்டும், எவ்வளோ வேணால் வரட்டும், ஆனால் அதை தாங்குற அளவுக்கு வந்து எனக்கு சக்தியையும் சேர்த்து கொடு, இதெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு எனக்கு பவரை கொடு அப்படின்னு அந்த பொண்ணு வேண்டியிருக்காங்க. எவ்வளோ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அந்த பொண்ணு இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் திங்க் பண்ண தோணும். இதெல்லாம் ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து மெயில் அனுப்புகிறீங்க, நிறைய பேர் வந்து பாபா மேலே ரொம்ப சங்கடத்தில் இருக்கீங்க, சாயப்பானால் லைஃபே போயிடுச்சுன்னு அவ்வளோ பேர் சொல்கிறீங்க, எனக்கு நிஜமாக வந்து கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் கேட்கும்போது. இதெல்லாம் கேட்கும்போது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளாம் வந்து கஷ்டங்களை சந்திக்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பர்சன்ஸாக நம்ம, நமக்கு வலிக்கும் தான், நம்ம மனுஷங்க தான், எல்லாத்துக்கும் வந்துட்டு சந்தோஷம் ஒரு பக்கம் தான், கஷ்டம் வரும்போது அந்த ஆதங்கத்தை தாங்கிக்க முடியாமல் வெளிப்படுத்த, அந்த தாங்கிக்க முடியாத வர ஆத்திரம்தான் வந்துட்டு கோபந்தான் வந்துட்டு கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் அந்த எக்ஸ்ட்ரீம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கோபங்கள் எல்லாத்தையும் கொண்டு யாருமேலாவது அடித்து தூக்கி வீசணும், அதுக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்க ஆளுகளாக சரிப்பட்டு வர மாட்டாங்க. பட் கடவுள் பாபா வந்துட்டு எத்தனை அடித்தாலும் வாங்கிப்பார், என்ன சொன்னாலும் கேட்டுப்பார், அந்த மாதிரி ஒரு ஆள் இல்லை. அவரை பொறுத்து மட்டும் கெட்டவனாக இருந்தாலும் நல்லவனாக இருந்தாலும் அவன் திருடனாக இருந்தாலும் மோசக்காரனாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் அவரோட பார்வையில், அவருக்கு வந்து பாரபட்சமே பார்க்காத ஒரு ஆள். அப்போ அப்படி இருக்க ஒரு ஆளுக்கிட்ட போய் நம்ம என்னத்தை கொட்டினாலும் அவர் என்ன ரியாக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம செய்கிற கர்மவினை பயன்தான் நம்மளை இவ்வளோ ஆட்டி படைக்குதுங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், உங்கள் மனசுக்கு தெரியும். தெரிஞ்சும் கூட கடவுள்னால தான் பிரச்சனை, கடவுள்னால தான் பிரச்சனைன்னு நம்ம எல்லாருமே சொல்கிறோம். தப்பு இல்லை, ஏன்னா நம்ம கோபத்தை வந்து கடவுள்கிட்ட காமிக்காமல் வேறு யார்கிட்ட காமிப்போம். ஆனாலும் வந்துட்டு கொஞ்சம் வந்து உங்கள் மனசெல்லாம் ஆசுவாசப்படுத்திட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நமக்கு பிரச்சனை இருக்கலாம் என்ன காரணம், நம்ம என்ன சம்பாரித்து சம்பாரித்து கொண்டு போய் கடவுளுக்கு கொடுத்தோமா, இல்லை கடவுளுக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோமா, கடவுளை படிக்க வச்சோம், என்ன பண்ணோம் நம்ம கடவுளுக்கு? கடவுள் தான் நமக்கு எல்லாம் செய்யணும் நம்ம எதிர்பார்க்குறோம், அப்போ அவர் செஞ்சலை அப்படிங்கும் போது அந்த கோபத்திலலாம் கொண்டே அவர் மேலே காமிக்கிறது என்ன நியாயம்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கடவுள் செய்யாமல் போகலை, உங்களுக்கு வந்துட்டு உங்கள் ஒரு நல்ல நேரத்துக்கு வேண்டி அது ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக கொடுக்கணுன்றக்கா வேண்டி உங்களுக்கு அதை தள்ளி போட்டிருக்கு, அவ்வளோதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்க்குற மனுஷங்கள் எவ்வளோ பேர், நான் எந்த பாவமே செய்யலை, எந்த தப்புமே செய்யலை, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை, இப்படி கேட்குறவங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க. ஒருத்தர் திருட அவன் நல்லா இருக்கிறான், ஒருத்தர் மோசக்காரி அவன் நல்லா இருக்கான், ஆனால் நான் யாருக்கும் எதுவும் துரோகிக்கலையே, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ். அதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா கர்மவினை. திருடனா இருந்தாலும் அவன் போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு நல்லது செஞ்சுருப்பான், சரிங்களா? அதுக்கு வேண்டி கடவுள் அவனுக்கு கொட்டி கொட்டி கொடுக்குறாருன்னு அர்த்தம் கிடையாது. உப்பு தின்னா தண்ணி குடிச்சே ஆகணும், சரிங்களா? அதனால் அதுக்கான தண்டனையாகட்டும், அதுக்கான பனிஷ்மெண்ட் ஆகட்டும், எல்லாம் கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கார்.
நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை எதுவாக இருந்தாலும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போங்க, கட்ஸாக எடுத்துகிட்டு போங்க, சேலஞ்சாக எடுத்துகிட்டு போங்க. எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம மனசு விட்டுட்டால் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. கடவுள் செய்யாட்டி என்ன, என்னால் முடியும் அப்படி யோசிச்சு பாருங்கள். கடவுள் உங்கள் கூட துணையாக வந்து நிற்பார், சரிங்களா? எதுவாக இருந்தாலும் மனசை விட வேண்டாம். நிறைய சகோதரிகள் வந்து ஹஸ்பண்ட்னால் பிரச்சனை, குடிக்கிறாரு, குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறேன், இப்படியெல்லாம் எவ்வளோ பேர் சொல்கிறீங்க. நான்லாம் உங்களுக்கு என்னமா சொல்ல முடியும், நான் வந்துட்டு நானும் ஒரு சராசரி பெண் தான், நானும் சாயை நம்பி தான் நானும் வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு எல்லாமே சாயப்பா தான், எனக்கு மட்டும் எல்லாம் தூக்கி தூக்கி அவர் கொடுக்கறதில்ல, அப்படிலாம் பண்ணுறதில்ல. எனக்கு எது நல்லதோ அதுதான் அவர் செய்வாருன்னு நான் நம்புகிறேன், நான் முழுசாக நம்புகிறேன், சரிங்களா? இது எல்லாமே நமக்கு பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்குது. நல்லது கெட்டது வந்து கண்டுபிடிக்கிற சக்தியை வந்து கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. நம்மளோட இந்த சூழ்நிலையை வந்து எப்படி மாற்றணும் தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, இந்த சூழ்நிலையை இதோட முடிச்சிடணும்னு சொல்லி நமக்கு வந்து முடிக்க முடியாது. எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதை தள்ளி போடலாம், அடுத்த ஸ்டெப்பு போகிறக்குத்தான் நம்ம யோசிக்கணும். ஸோ யாராக இருந்தாலும் வந்துட்டு தைரியமாக இருங்க. லேடிஸ் வந்து ரொம்ப தைரியமாக இருக்கணும். ஜென்ஸுக்கெல்லாம் கொடுக்காத ஒரு கேரக்டர் லேடிஸ்கிட்ட என்ன இருக்குன்னா, நம்மளோட வில் பவர், நம்மளோட மோட்டிவேஷன், நம்மளோட ஹார்ட் ஒர்க், இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஜென்ஸ் இல்லாத விட லேடிஸ்க்கு வந்து கடவுள் கொடுத்துருக்கார். ஸோ வந்து லேடிஸ் நீங்கள் வந்துட்டு எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருங்க, ப்ராப்ளத்தை எதிர்த்து போராடுங்க, சரிங்களா? நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கடவுள் நமக்கு வேண்டி பின்னாடி 100 ஸ்டெப் எடுத்து ஓடி வருவார் நமக்கு வேண்டி. பாபாவை உணர்ந்தவங்கனால மட்டும்தான் இந்த வார்த்தைகளோட அர்த்தங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ முயற்சி பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் வந்துட்டு பார்த்துக்கலாம். என்னத்தை போயிட்டு நம்ம பார்க்காத பிரச்சனையா அப்படி வந்து சொல்லிட்டு போய் பாருங்கள், எல்லாமே வந்து சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, இன்றைக்கி வந்து இந்த டாபிக் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு எனக்கு லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே சரியாகும், நல்லபடியாக இருக்கும். சாய்ராம், தேங்க்யூ.